வணக்கம் சமீபத்தில் திமுக அரசை எதிர்த்து வந்து உண்ணாவிரத போராட்டம் மதுரையில் நடந்துச்சு அதில் உதயகுமார் தலைமையில் தான் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க எல்லாமே பேசினாங்க இவங்கெல்லாம் பேசின விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு திடீர்னு செல்லூர்ராஜெல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போலீஸ் காவல்துறையை வந்து மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு அது இல்லாமல் அவர் பேசும்போதெல்லாம் மக்கள் எல்லாமே தொண்டர்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த கு கும்பலை கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல உண்ணாவிரதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாருமே அவங்க கையில் வந்து காலையிலே ஒரு இரநூறு இரநூறுவா காசை கொடுத்து போய் எங்கள்கிட்டாவது சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வர வச்சு அப்புறம் உட்கார வச்சு மத்தியானம் சாப்பாடுக்கும் காசை கொடுத்து போய் சாப்பிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க சுற்றிலுமே அந்த உண்ணாவிரத பந்தல் நட நடந்த இடத்துல சுற்றிலுமே பார்த்திங்கன்னா இருந்த ஹோட்டல்கள் எல்லாத்துலேயுமே அதிமுகவினர் கரைவெட்டியோடு போய் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் நிறைய வீடியோ சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு ஒரு உண்ணாவிரதம்னா நம்ம கேலி கூத்த ஆக்கக்கூடாது நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்கள்ட்ட இல்லை நாங்கள் உண்ணாவிரதம் நாங்கள் ஸ்டேஜில் ஒருத்தவங்க உட்காந்துருக்கோமா உட்காந்துருக்கிறவங்களை பாருங்கள் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம்ல தொண்டர்கள் உண்ணாவிரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி எல்லாத்துக்குமே வந்து சுகரு ப்ரெஷரு எல்லாமே இருக்க தான் செய்ய சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு தானே ஆகணும் வேறு வழி கிடையாது இல்லை அதனால போய் சாப்பிட்ருப்பாங்க இதெல்லாம் ஒரு குத்தமாயா அது சா வீடியோ எடுத்து போடுறவன் போட்டுட்டு தான் இருப்பான் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதிமுக சிலர் பேச ஆரம்பித்தாங்க அதில் செல்லூர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினது தான் ஹைலைட்டு அது எல்லாேருமே பார்த்தீங்கன்னா திமுக எடுத்து அவர் பேசவே இல்லை ஓபிஎஸ் சசிகலா இவங்களை பற்றி தான் அவர் பேசினார் ஓபிஎஸை தான் கடுமையாக விமர்சனமே பண்ணார் என்ன காண்டோ தெரியல அவருக்கு அவர் கையில் இருக்க பொருளாளர் பதவியை பிடிங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது வந்து அவர் இப்போ கையெழுத்து இப்போ பொருளாளர் முறையில் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னால் தான் தேவரோட தங்க கவசத்தே பேங்கில் இருந்து கொடுப்பாங்க அது ஏற்கனவே ஓபிஎஸ் கையில் தான் இருந்தது இப்போ கடந்த தேர்தலை கடந்த குரு பூஜையிலேருந்து இது மாறிப்போச்சு இப்போ வந்து அந்த கெத்தில் வந்து ஓபிஎஸை கடுமையாக தாக்கிட்ருக்கார் ஒருவேளை கட்சிக்கு வந்தார்னா திரும்பவும் அவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருமே வந்து ஓபிஎஸை பயங்கரமாக திட்டினார் ஓப்பா திமுகவுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம்ப்பா உண்ணவிர்தா திமுக விமர்சனம் பண்ணு அதை விட்டுட்டு நீ ஓபிஎஸையும் சசிகலாவின் இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க ஆனால் சசிகலாவை கூட ஒரு பெருசாக சொல்லலை ஓபிஎஸை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணார் சரி அவரை விட்டுருவோம் அடுத்து செல்லூர் ராஜு பேசினார் செல்லூர் ராஜு என்ன பெருசாக பேசிட போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையாவது விமர்சனம் பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்லாம் விமர்சனமே பண்ணல போலீஸை தான் சொன்னார் போலீஸ் போலீஸெல்லாம் வந்து நீங்கள் அதிமுக சும்மா விளையாட்டுக்கு நினச்சி கையெல்லாம் வச்சிடாதீங்க அப்புறமா பெரிய பின்வெழிகளை சந்திக்க சந்திக்க வேண்டியவருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பழைய நினப்பில் அவர் பேசுகிறார் இல்லை மைண்டில் ஒருவேளை செட் பண்ணி வச்சுட்டாரா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அப்போயிலேருந்து ஆரம்ப இருந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா புயலில் அதிமுக ஆட்சி நாங்கள் வந்தோம்னா உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இவங்க மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு இப்படியே பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே வந்துச்சு சரி அதுக்கப்புறமா திட்டி திடீர்னு போலீஸு இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு ஐயா செல்லூர் ஆஜு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை பயந்துகிட்டு இருந்தோம் பாவமியா போலீஸு வெயிலில் பாரியா அவ்வளோ வெயிலே நின்றுக்கிட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுங்கயா அப்படின்னு நமக்குன்னு இறங்கி விட்டார் இது திடீர்னு ஏதாவது ஒரு வழக்கை போட்டு வயதான காலத்தில் நம்மளை வந்து சிறைக்கும் கோர்ட்டுக்கும் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு தலைவருக்கு அதனால் வந்து திடீர்னு வந்து என்ன செஞ்சார் போலீஸை பற்றி பேசின ஒரு விஷயத்த டக்குன்னு மாற்றி பாவம் பாவங்கள் அவங்களையும் அவங்க பாவம் நமக்காக வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க அவங்களையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறமா அவர் செல்வராஜ் ஆஜு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சுட்டானுங்க எந்திரிச்சு போக ஆரம்பித்தோன்னா எப்பயுமே சொல்வார்ல எங்கேப்பா எவனாவது எந்திரிச்சு போனீங்கன்னா நான் வந்து பில்லி சுண்ணியை வச்சுருக்கிறேன் ரத்தம் கக்கி சாவீங்க அப்படின்னு பேசிவிட்டு அப்புறமா சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்னு சொல்லுவார்ல அதே போல் சொன்ன டேய் தம்பிங்களா டேய் எந்திரிச்சி போயிடாதீங்கடா இந்த சித்த வைத்தியர் சொல்லுவார்ல அது மாதிரி டேய் தம்பிங்களா எந்திரிச்சு போயிடாதீங்கடா நீங்கள் பாடு இருங்கடா நீங்கள் இல்லை அப்படின்னா எந்திரிச்சு போகிறது எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்போம் அதை யூடியூப்பில் போட்டு விட்ருவானுங்க போட்டு விட்டு நம்மளை வந்து பேரைக்கு எடுத்து விட்ருவானுங்க அப்புறமா ஒன்றுமே முடியாதையா இருங்கயா கொஞ்சம் உட்காருங்க இந்த உண்ணாவிரதம் முடிகிற வரைக்கும் அது கொஞ்சம் உட்காந்து அமைதியாக பொறுமையாக இருங்கயா எதையாவது செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு படத்தையாவது பார்த்துக்கிட்டு இருங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் பாவமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது இது இப்படி பண்ணி விட்டுருக்கமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்னம்னா திமுக விமர்சனம் பண்ணியிருக்கணும் இல்லை மக்கள் பிரச்சனையை எதையாவது பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே திண்டுக்கல் சீனிவாசனும் செல்லூர் ஆஜும் பேசின இந்த விஷயம் இருக்குல்ல இது இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செல்லூர் ராஜு பேசுனது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்